விகட வணக்கம் ரெண்டாயிரத்து பத்தொம்பதாம் ஆண்டு மத்திய பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது நாடு முழுக்கவே பெரிய கவனத்தை ஈர்த்துருக்கு உண்மையிலேயே இந்த பட்ஜெட் இந்திய மக்களுக்கு சாதகமான விஷயமா இருக்கா இல்லை பாதகமான விஷயமா இருக்கா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இந்திய மக்களுக்கு இருக்குது இதை ஒட்டி நம்ம பொருளாதார வல்லுநரான வ நாகப்பன் அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைப்போம் சார் வணக்கம் வணக்கம் இதில் நடுத்தர வர்க்கத்துக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கிறதா நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் அப்படின்ட்டு நீங்க பட்டியலிட முடியுமா இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்க சலுகைங்கிறது சொல்லி மாறாது லாபம் வளரும் நிறுவனங்கள் வளரும் ஆனால் வேலை வாய்ப்புங்கிறது பெரிய அளவில் வளராது நிதர்சனமான உண்மைங்கிறது உலகம் முழுவதும் பல பேர் புரிந்து கொண்டு விட்டார்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தவர்களை இப்போ கவனிச்சு நினைக்கிறேன் இடைக்கால பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற சாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது இதில் ஏதாவது பாதகமான விஷயங்கள் இருக்கா சரி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம என்ன பார்க்கணுன்னா அது வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய வரவு செலவு கணக்கு அந்த அளவில் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றபடி கொள்வ கொள்கை அறிவிப்புக்காக அப்படின்னு முன்னாலேலாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதை நம்ம வந்து பெரிய அளவில் கவனிக்க வேண்டியதில் பார்க்க வேண்டியதில்லை அந்த மாதிரி இந்த பட்ஜெட்லேயும் சில கொள்கை அறிவிப்புகள் வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த பல விஷயங்களை கூட திரும்ப சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அதை தாண்டி பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் இருந்த பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் பெருமை பெரும்பாலும் ஒரு நடுத்தட்டு மக்களை கொஞ்சம் மேல் நடுத்தட்டு மக்களை புரி வைத்து அவர்களுக்கான சலுகைகள் இதில் வழங்கப்பட்டிருக்கு பாதகங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் எந்த பட்ஜெட்டுமே வரவுக்குள்ளே செலவு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது எப்படியாவது அந்த செலவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் முயற்சி கடுமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய அரசுகள் எல்லாம் ஆனால் முடியலை அவங்களால மூன்று புள்ளி மூன்று சதவீதம் பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னவங்க இப்போ அதை தாண்டி மூன்று புள்ளி நான்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டும் மூன்று புள்ளி நான்குன்னு சொல்கிறாங்க வளர்ந்து வரக்கூடிய நாட்டில் வந்து ஒரு பட்ஜெட் பற்றாக்குறைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது இருக்குது நல்லது கூட ஆனால் அந்த பற்றாக்குறை எதனால் ஏற்படுதுங்கிறத பார்க்கணும் இந்த பற்றாக்குறை வந்து ஒரு நீண்ட காலமாக ஆதாயம் தரக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அசக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அன்றாடம் அரசை நடத்துவதற்கு அது வரக்கூடாது அதனால் ரெவன்யூ டெஃபிசிட்டாவது குறைஞ்சு ரெவன்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு கட்டத்தில் ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் நடுவில் போட்டாங்க அந்த மாதிரி ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட்டாவது வரணும் அது ஒன்று மட்டும் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அதில் இதில் நடுத்தர வர்க்கத்துக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க எந்தெந்த விஷயங்கள் அப்படின்ட்டு நீங்கள் பட்டியலிட முடியுமா குறிப்பாக ரொம்ப நாட்களாக வந்து சாதாரணமாக ஒரு நடுத்தட்ட மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த வருமான வரி வழக்கு சம்மந்தப்பட்டது அதை வந்து இப்போது ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் உள்ளவர்களுக்கு அந்த எயிட்டி செவன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷரத்தின் மூலமாக வருமான வரி சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதன் மூலமாக ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா இப்போ இரண்டரை லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் உள்ளவங்களுக்கு வருமான வரி உண்டு அதாவது பன்னிரெண்டு ஐந்து சதவீதம் வருமான வரி அந்த ஸ்லாபை ஏற்றலை இரண்டரை லட்சம்கிற ஸ்லாப் அப்படியே இருக்குது தொடர்ந்துருக்கு ஆனால் அந்த ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரவங்களுக்கு ஐந்து சதவீதம் வந்து வருமான வரி வரும் பொழுது பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வருமான வரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய மொத்த டேக்ஸபிள் இன்கம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா முழுமையுமே அல்லது அதற்கு உள்ளே உள்ளக்கூடிய அமௌண்ட் முழுமையுமே ரிபேட்டாக கொடுத்துட்றாங்க செக்ஷன் எயிட்டி செவன் ஏக்கு கீழே இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஆண்டு வருவாய் ஆறரை லட்ச ரூபா ஒருத்தருக்கு இருக்கிறதா வச்சுக்கலாம் அந்த ஆறரை லட்ச இல்லை ஒன்றரை லட்சம் ரூபாயை அவர் செக்ஷன் எயிட்டி சிக்கு கீழே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி சில்ட்ரனுடைய எஜுகேஷன் செலவு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே கொடுத்து செலவு பண்ணிட்டார்னு வச்சுக்கோம் அல்லது முதலீடு செய்துட்டார்னு வச்சுக்கோம் அந்த ஒன்றரை லட்சம் ரூபா போக ஆறரை லட்ச ரூபாயில் ஒன்றரை லட்ச ரூபா போக ஐந்து லட்ச ரூபாய்க்குள்ளே தான் அவருடைய டேக்சபிள் இன்கம் இருக்குன்னா அதற்கும் இந்த பெனிஃபிட் வந்து அப்ளிகபிள் ஆக ஒருத்தருக்கு ஆண்டு வருவாய் ஆறு லட்சம் ரூபாய் இருக்கும் பட்சத்தில் அதில் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவர் எயிட்டிசியில் முதலீடு செய்துவிட்டார்னா மீதம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கட்ட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இன்று வந்திருக்கிறது ஸோ மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பலனடிக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதற்கு ஏன்னா அவங்கள்கிட்ட கையில் ஒரு உபரி சேமிப்புங்கிறது வரும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பணக்காரருக்கு அதில் ஒன்றுமே கிடையாது முப்பது சதவீதம் வருமான வரி கட்டுறவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் பத்து சதவீதம் ஐந்து சதவீதம் வருமான வரி கட்டுறவங்களுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் அதை வந்து அவங்க வந்து அவங்க பயன்பாட்டுக்கு அது போகும் செலவு செய்ய அமைப்பாரோ அதில் சேமிக்கலாம் ரெண்டுமே நடக்கலாம் இரண்டாவதாக வந்து மிடில் கிளாஸில் வந்து பெனிஃபிட் அப்படின்னு நான் பார்க்குறது என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு அந்த டெபாசிட்ஸ் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அந்த வரி பிடித்தம் போக மிச்சத்தை தான் கொடுக்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டின் வச்சுன்னு ஒரு ஃபார்ம் கொடுக்கணும் அது கொடுத்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே வருமான வரி வரும் பொழுது வ வருமானம் வரும் பொழுது அது கட்டாயமாக பிடிச்சிடுறாங்க இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களுக்குலாம் இதில் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது அந்த பிடித்த பணத்தை திரும்ப கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க வருமான வரி தாக்கல் செய்து அதற்கப்பறம் அந்த பணத்தை கிளைம் பண்ணணும் இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பத்தாயிரம் ரூபா வந்து ஒரு எக்ஸிமிஷன் இருந்தது போன வருஷம் வந்து ஆண்டுக்கு பத்தாயிர ரூபா வரைக்கும் இந்த வங்கி டெபாசிட்டில் இருந்தோ போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தோ வரக்கூடிய வருமானத்திற்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வங்கிகள் பிடிக்காமல் கொடுக்கலாம்னு அந்த ரூபா லிமிட்டை இப்பொழுது நாற்பதாயிரம் ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க இது இன்னும் கூட அதிகரிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி இது ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் அதை வந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் அது ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டு வைத்திருப்பவர்களுக்கு நடைமுறை சிக்கலை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது சலுகைன்னு சொல்ல முடியாது இதில் பெரிய நேரடியாக பண விஷயத்தில் இதில் பலன் கிடையாது ஆனால் இது வந்து நிச்சயமாக ஒரு நடைமுறை சிக்கலை தவிர்க்கக்கூடிய ஒரு டே டு டே ப்ராப்ளத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்ததாக இரண்டாவது வீடு வைத்திருப்பவர்கள் அந்த இரண்டாவது வீட்டின் மீது அந்த அவங்க செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களே குடியிருக்காங்கன்னு வச்சுங்க இப்போ நிறைய இடங்களில் பார்த்தோம்னா வேலை நிமித்தமாக வந்து வீட்டினுடைய தலைவர் குடும்ப தலைவர் வந்து பாம்பேக்கு போயிருப்பார் அங்கே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பார் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பார் சொந்த ஊர்லேயும் அவர்கிட்ட வந்து ஒரு வீடு இருக்கும் அதில் பெற்றோர்கள் இருப்பாங்க குடும்பம் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு வீடு இருக்கும் பொழுது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வீடு உனக்கு சொந்தமானது இரண்டாவது வீடு நீ வாடகைக்கு விட்டுருப்பதாக எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வருமானம் வருவதாக கணக்கு எடுத்தது கொண்டு அதற்கு வந்து ஒரு வருமான வரி கட்ட சொல்கிறாங்க இதை நோஷ்னல் இன்கம்னு சொல்கிறது அதுக்கு டேக்ஸ் உண்டு அந்த மாதிரி இல்லாமல் செல்ஃப் ஆக்குப்பைட் ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு விட்டுருந்தால் வாடகைக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்கு கட்டிட போகிறீங்க வாடகைக்கு விடலைனா தான் இது இப்போ அது மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது வீடு ரெண்டு வீடுகள் பர்மிட்டட் ரெண்டாவது வீடுக்கும் உனக்கு வந்து அந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம் அதில் நமக்கு வருமானம் வருது அப்போ அந்த வாடகை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும்பொழுது அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும்னு இருந்தது அந்த லிமிட் அப்போ வந்து திரும்ப ஏற்றியிருக்காங்க கணிசமாக அதிகரித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த வீடு வாடகைக்கு விட்டு அந்த வாடகையின் மூலமாக மட்டுமே ஒரு குடும்பம் நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த லிமிட் அதிகரித்திருப்பது இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக இது பெனிஃபிட்டாக இருக்கும் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நீண்ட கால மூலதன ஆதாய வரின்னு இருக்குது வருமான வரியில் அது வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்கி விற்றுட்டேன்னா அதில் வரக்கூடிய லாங் டர்ம் கேபிட்டல் கெயினை வந்து ஒன்று இன்கம் டேக்ஸாக கட்டணும் அப்படி கட்ட வேண்டாம்னு நினச்சேன்னா அதை ஃபிஃப்டி ஃபோர் பாண்டுன்னு ஒன்று இருக்குது இன்கம் டேக்ஸில் அதில் முதலீடு செய்யணும் அல்லது வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படி வாங்கும் பொழுது அந்த லாபம் முழுவதையும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் முதலீடு செய்யணும்னு இருந்தது இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி வரைக்கும் ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு நடைமுறை சிக்கலை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பெருநகரங்களில் சின்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருந்து விற்கிறவங்களுக்கு கூட இந்த லிமிட்டுக்குள்ளே இப்போ வந்துடுறாங்க நடைமுறை சிக்கல் இருக்குது அவங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக பலருக்கு இல்லைனாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது நிச்சயமாக ஒரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது தனிநபரை பொறுத்த வரைக்கும் பல சலுகைகள் இருக்கிறத பார்த்தோம் தொழிற்துறையினரை பொறுத்தவரை அதிலே பார்த்தோம்னா வீட்டு மணித்துறையின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியல் எஸ்டேட் செக்டாரில் பல வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விற்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு தேக்கமான ஒரு மந்தமான இருப்பதை நம்ம நகரத்தில் பார்க்குறோம் அப்போ அந்த ப்ரொமோட்டர் ஏற்கனவே கடன் வாங்கி வீடு கட்டியிருக்காரு அதற்கு வட்டி கட்ட முடியாமல் தவிர்க்கிறாரு வீடை விற்க முடியலை அவர் கையில் ஸ்டாக்காக இருக்குது அது வந்து ஓராண்டு வரை அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு நோஷனல் இன்கம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தேக்க நிலையும் ஒரு சுணக்கமான ஒரு விஷயத்த அந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஓராண்டுங்கிறத ரெண்டு ஆண்டுகளாக அதிகரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கட்டி முடித்து விற்க முடியாமல் கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் ரெண்டு வருஷம் வரைக்கும் வந்து அதுக்கு இந்த நோஷனல் இன்கம் முதல்ல சொன்னேன் இல்லையா தனி நபருக்கு அந்த மாதிரி இதுக்கும் கணக்கிடுறாங்க அது இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு குறிப்பிடத்தக்க ரிலீஃபாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தோம்னா இரண்டு ஹெக்டேருக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணுறோம் அதுக்கப்புறம் குறைஞ்சபட்ச விலையை கொஞ்சம் நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய முழுமையான கோரிக்கையை தீக்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் முன் முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் சாதகமான விஷயம் இருக்கா இல்லை நிறைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலையா சி விவசாயிகளை வந்து இரண்டு விதமாக பிரித்துக்கலாம் ஒன்று விவசாய கூலிகள் என்றது விவசாயிகள் விவசாய கூலிகள் என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததில்லை அவர்களுக்கான நியாயமான கூலி வழங்கப்பட்டதில்லை அவங்களுக்கான ஒரு சன்மா இது கொடுக்கப்பட்டதும் கிடையாது எந்த விதத்திலையும் அவங்களுக்கு பெரிய பலன் என்றுமே கிடைத்தது கிடையாது அரசு கொடுக்கக்கூடிய சலுகையில் பெரும்பான்மை விவசாயிகளுக்கு தன் போய் சேருவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுலேயும் விவசாயிகளையும் மீண்டும் நான் ரெண்டாக பிரிக்கிறேன் பெரும் பணக்கார விவசாயிகள் பெயரளவில் விவசாயிகள் வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் இப்படின்னு ஒரு குழுவும் நிஜமான விவசாயிகள் சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் இருக்காங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சட்டச்சிக்கல் இருக்குது அதை தாண்டி அவங்க வந்து தீர்வு கண்டு இதை செய்யணும் என்னென்னா பணக்கார விவசாயிகள் பல கோடி கட்டங்கள் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் நூறு கோடி ஆயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய விவசாயிகள்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் பல பேர் இருக்காங்க அதற்கு அவர்கள் எந்த விதமான வருமான வரியும் கட்டுறதில்லை ஸோ அவர்களிடமிருந்து இதற்கான ஒரு வரியை வசூல் செய்யும்போதன் மூலமாக அந்த பணத்தை வேறு யாருக்கும் கொடுக்காமல் எந்த துறையினருக்கும் கொடுக்காமல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோமேனால் அது நிச்சயமாக ஒரு நீண்ட கால தீர்வாக அமையும் நான் நினைக்கிறேன் இந்த விவசாய வருமானத்தை தவறாக பயன்படுத்தி அரசியல்வாதிகளும் பெரிய தொழிலதிபர்களும் பயன்படுவதை தடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு போல்டான ரிஃபார்மிஸ்ட் மூவாக இதை யாராவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அது பண்ணல மோடி அவர் ஆட்சிக்கு வர சமயத்தில் வாக்குறுதி கொடுத்தது என்ன அப்படின்னா ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் நாட்டில் வேலை வாய்ப்பின்மை தான் பெருகி இருக்குது இப்போ இந்த பட்ஜெட்லேயும் கூட இளைஞர்களுடைய நலன் குறித்து எந்த ஒரு விஷயமும் இல்லைங்கிறது தான் பெரும்பாலான எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது இது குறித்து வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது நேரடியாக வேலைவாய்ப்பில் மாறுவது அப்படிங்கிறதெல்லாம் ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் ஏன்னா எண்பதுகள் வரைக்கும் கூட இருந்தது எப்போது கணினிமயமாக்கப்பட்டதோ அப்போலிருந்து ஒரு புதுவிதமான ஒரு வேலைவாய்ப்பு ஒரு இரண்டு டிகேட்ஸுக்கு கிடச்சிது தொண்ணூறுகள்லேயும் ரெண்டாயிரத்துலே பத்து வரைக்கும் கிடச்சிது அந்த கம்ப்யூட்டர் அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கற்றுக்கிட்டவங்க வந்து வேலைக்கு வந்தாங்கங்கிறது நடந்தது ஆனால் அதுவும் முடிஞ்சிருச்சு இப்போது இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மிஷின் லேர்னிங்னு சொல்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் தன்னை புதிதாக கற்றுக்கொண்டு தன்னைத்தானே தானே சரி செய்யக்கூடிய அளவுக்குலாம் இப்போ பல மிஷின்ஸ் வரப்போகுது அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு பத்து பேர் பதினைந்து பேர் செய்த வேலையை இன்றைக்கி ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்ய முடியும் அது மச்சத்தை மிஷின் செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தொழில் வளர்ச்சி இருக்கும் லாபம் வளரும் நிறுவனங்கள் வளரும் ஆனால் வேலைவாய்ப்புங்கிறது பெரிய அளவில் வளராறுகிறது நிர்தர்சனமான உண்மைங்கிறது உலகம் முழுவதும் பல பேர் புரிந்து கொண்டு விட்டார்கள் இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து வேறு விதமாக தான் இதை அப்ரோச் பண்ணணும் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டியிருக்கு சமூக சமுதாயத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டு காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு குறுகிய கால ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பட்ஜெட்டில் அதை சரி செய்யப்பட முடியும் அப்படிலாம் நான் நினைக்கலாம் எதிர்கட்சிகளும் சரி இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சரி காங்கிரஸும் சரி தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா இந்த அரசு கோடீஸ்வர பணக்கார வர்க்கத்துக்கு சாதகமாக செயல்படுது நிறைய வரி சலுகைகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க தொடர்ந்து முன்வைக்கிறாங்க ஆனால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி கடனை நாங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே இந்த அரசு பெரிய பணக்கார கார்பரேட் இல்லை கோடீஸ்வர வர்க்கத்துக்கிட்டேருந்து வாரா கடன்களை வாங்குறது வட்டி வாங்குறதுல சரியாக செயல்படுதா இல்ல எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி சரியா செயல்படலையா இல்ல இப்போ இந்த மாதிரி செயல்படுறதுக்கு சட்டம் வேணும் அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு இப்போ இந்த என்சிஎல்டி மூலமாக விரைவாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாராக்கடன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வெளியே வருவதற்கு இப்போ வந்து வழி வகுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக நிச்சயமாக வந்து பெரிய அளவில் வந்து பணம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் வசூல் ஆரம்பித்து இருக்கிறது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுகிறாங்க இல்லை வித்து வாங்க வேண்டிய இடத்துல வாங்குகிறாங்க உதாரணமாக எஸ்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வெளியே விற்க போய் விற்க போனதுக்கப்புறம் நான் தரையினர் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது ஓ அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் பெரும் கார்பரேட் நிறுவனக்கு பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக சொல்லப்போனால் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக பார்த்தா இந்தியாவில் மிகப்பெரிய அதிக அளவில் லாபத்தை ஈட்டிய முதல் ஐந்து ஆறு நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலானவை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்க சலுகைங்கிறது சொல்லி மாறாது இன்று தொண்ணூறுகளில் பத்து வருஷத்துக்கு முன்னால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இப்போவும் அவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு லாபத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு துறைக்கு எதற்கு இவ்வளவு சலுகைகள் தேவை இது அடுத்தடுத்து வந்து அரசுகள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இடத்த கன்செஷனில் கொடுத்துருக்காங்க அவங்க விற்கக்கூடிய வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சாஃப்ட்வேருக்கு டேக்ஸ் கிடையாது எக்ஸ்போர்ட்னு சொல்லி இப்படி பல சலுகைகள் கொடுத்து வந்திருக்கு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து எல்லாத்தையுமே கேள்வி கேட்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பார்க்கும்பொழுது நிச்சயமாக வந்து வசூலுங்கிறது வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு வசூல் ஆரம்பித்திருக்கிறது தொடர்ந்து வருவதற்காக சட்டம் வந்து கொஞ்சம் ஒரு டீத் அப்படின்னு சொல்கிறோம்ல அது கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் வேகமாக நான் நடக்கும்னு நம்புகிறேன் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது இடைக்கால பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை ஒரு வரியில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஓட்டு போட்டு இந்த அரசை தேர்ந்தெடுத்தவர்களை இப்போ கவனிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்